கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் சங்கீதம் 48:1. அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆமேன். நமது மகா பரிசுத்த தேவனை ஆராதித்தல் என்பது பரிசுத்தரின் உன்னத நிலை அறிந்து உரிய மரியாதை கணம் செலுத்துதல், அவரை கனப்படுத்துதல், அவரை புகழ்ந்து பாடுதல், கீர்த்தனம் பண்ணுதல், புகழ்தல் ஆகும். இது சரிதான். ஆனால் உன்னத தேவனை அறிவது என்பது உயர்ந்த எண்ணம் உயர்ந்த அறிவுடையவர்களாக இருப்பது என்பது அது ஒரு அறிவை சார்ந்ததாக இருத்தல் வேண்டும். நாம் அறியாத தேவனை அல்ல, அறிந்த தேவனையே நாம் ஆராதிக்கிறோம். அறிந்த தேவன் என்பது யார்? தேவனை எப்படி அறிய முடியும்? பரிசுத்த வேதாகமம் மூலமாகவோ நல்ல உயர்ந்த போதனைகளின் மூலமாகவோ தேவனை அறிய முடியும். கடவுள் மிகவும் மகிமையானவராக இருப்பார் என்று பயத்தோடும் நடுக்கத்தோடும் போற்றி புகழ்கிறார்கள். அது மிக மிக நல்லது தான். ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் கர்த்தரை அறிய வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்றல்லவா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனை துதிப்பதும் புகழ்வதும் போற்றுவதும் ஒரு வழிபாட்டு செயல்களாக இருக்கவே கூடாது. நாம் இப்படி தேவனை போற்றி புகழ்ந்து பாடி அதனால்தான் நமக்கு ஆதரவாக அவர் தேவன் இருப்பார் என்று தேவனை வழிபடுகிறார்கள். ஆம், தேவன் பரிசுத்தர் தான், மிகுந்த நல்லவர் தான், அன்பு மிகுந்தவர் தான் என்று நமக்கு தெரிய வரும் என்றால் அவரது உயர்ந்த குணாதிசயங்களை அறிந்து கொள்ளும்போது வேதம் படிக்க படிக்க பரிசுத்த வார்த்தைகளை ஆராய ஆராய தெரிய வரும். அன்பான தேவனோடு அன்பான தேவனுக்கு நாம் ஐக்கியம் இருந்தால், அவரோடு நாம் ஐக்கியம் இருந்தால் மட்டுமே நம்மிடம் தேவ அன்பு மகிமையாய் மிகுதியாய் பார்க்க முடியும். நம்மிடம் ஏற்படுகிற பரிசுத்தம் அன்பு நற்சுபாவங்கள் நமது நீதி நேர்மையான வாழ்க்கை முறைகளும் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து இருக்கிறோம் என்பது. பாடி துதித்தல் ஆவி என்ற பெயரில் குதித்தல் தேவனை நாம் அறியவே முடியாது, முடியவே முடியாது. பரிசுத்த வேதத்தில் உள்ள வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுது மட்டுமே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதுகிறார் பரிசுத்தர். ஆமென். காட் பிளஸ் யூ.